ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம கிளாஸில் டைமண்ட் ஸ்மோக்கிங் ஸ்டிச்சஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த இது எப்படி போகணும் நான் சொல்லியிருப்பேன். ஃபுல்லாக சுற்றி ஒரு இன்ச்சஸ் எக்ஸஸ் விட்டுருங்க. அது எதுக்குன்னா, நம்ம தைக்கும் போது அது மடித்து தைக்கிறதுக்காக யூஸ் ஆகும் அலவன்ஸ். ஸோ அதனால் வந்து ஒரு இன்ச் விட்டுருணும். ஃபஸ்ட்டு 3 பாக்ஸில், ரெண்டாவதாக உள்ள பாக்ஸை பாக்ஸ் டைப்பில் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த 4 பாக்ஸை மட்டும் காமிக்கிற பாருங்க, அந்த பாக்ஸை மட்டும் எடுத்துக்கிறோம். அதுதான் சென்டர் பாயிண்ட். நமக்கு இந்த மேலே உள்ள கோடில் சென்டர் பாயிண்ட் எது அப்படின்னு வச்சு நம்ம எடுக்கணும். அதுதான் அது சென்டர் பாயிண்ட்டு. ஸோ அதை வந்து கிராஸாக நம்ம வி ஷேப் போடணும். இப்போ ரைட் சைடில் வி ஷேப் போடுறோம் சென்டர் பாயிண்ட்டுக்கு. இப்போ கீழே இப்போ லெஃப்ட். இதுதான் பேட்டர்ன். இதே மாதிரி தான் நம்ம எல்லாத்துலேயும் போடணும். இப்போ வந்து ரைட் சைடில் போட்டோம் இல்லையா, அதோட சென்டர் பாயிண்ட்டை ஒரு பாக்ஸ் தள்ளி நம்ம வச்சுக்கிறோம். ஒரு ரோ தள்ளி அதோட சென்டர் பாயிண்ட்டு இது இருக்குது பாருங்கள், அதை வந்து நம்ம வி ஷேப்பாக கிராஸாக போடுறோம். அதோட சென்டர் பாயிண்ட் வந்து இந்த வி ஷேப்புக்கு முனையாக வரணும். இப்போ அதை வந்து அதோட சென்டர் பாயிண்ட் நம்ம பாக்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ மேலே அது எக்ஸஸ் விட்டுருக்கிறதால நம்ம அதை போல, இல்லைனா அதோட சென்டர் பாயிண்ட் நம்ம போடுற மாதிரி இருக்கும். இப்போ ரைட் சைடில், இப்போ கீழே இதே மாதிரி தான் அந்த சைடு ஃபுல்லாக கிராஸாக போய்கிட்டே இருக்கும். பார்க்கும்போது உங்களுக்கு மேலே ஒரு இன்ச் மேலே அந்த மாதிரி போகும். இப்போ கீழே ஒரு ரோ தள்ளி சென்டர் பாயிண்ட் எடுத்து கிராஸாக வி ஷேப் போட்டுக்கிறோம். கீழே இருக்கிறது பாக்ஸ் டைப்பு. ஸோ அது அலவன்ஸுக்காக விட்டுறதால நம்ம போடல, இந்த சைடில் போடுறப்ப. இப்போ கீழே இருக்க சென்டர் பாயிண்ட் எடுத்து நம்ம வி ஷேப் போட்டுக்கோமா, இது பாக்ஸ் எடுத்துக்கிட்டோம். நம்ம பாக்ஸை வச்சு தான் நம்ம சென்டர் பாயிண்ட் எல்லாத்தையும் போட்டோம்னா அப்படியே கிராஸாக போயிட்டே இருக்கும்போது நம்மளோட பேட்டர்ன் நமக்கு கிடச்சிரும். இதே மாதிரி தான் ஃபுல்லாக போடணும். இது பேப்பர் கொஞ்சம் பெருசாக போடுறதால, சின்னதாக இருக்கிறதால உங்களுக்கு வந்து ஒரு 3 இது தான் போடுற மாதிரி இருந்துச்சு. இதுவே சின்னதாக இருந்துச்சுன்னா பார்க்க உங்களுக்கு பெருசாக கரெக்டாக புரிகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வேணால் பெரிய பேப்பரில் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஸ்டிச்சஸ் எப்படி போடணும் அப்படிங்கிறத பேப்பரில் நான் சொல்கிறேன். இப்போ வி ஷேப் போட்டிருக்கோமா, அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட்டு, 3rd பாயிண்ட்டு. திருப்பி இந்த 3 ஜாயின் பண்ணி ஸ்டிச்சஸ் போடணும். அவ்வளோதான், சிம்பிள் தான். ஸ்டிச்சஸ் போடும்போது ஈஸியாக இருக்கும். பேட்டர்ன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இப்போ கிளாத்தில் எப்படி போடலாம் நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ கிளாத்தில் நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு ஊசி குத்திட்டோமா, நெக்ஸ்ட்டு 2nd பாயிண்ட்டு, அண்ட் தென் 3rd பாயிண்ட். 3 பாயிண்டையும் ஜாயின் பண்ணி நூலை எடுத்தால் டைட் ஆகிடும். ஸோ அந்த டைட்டை நம்ம சிஃபாக பிடிச்சிக்கிட்டு ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சஸ் போடுறோம். 2nd ஒரு ஸ்டிச்சஸ், 3rd நாட் போடுறோம். உங்களுக்கு நாட் போடுறது எப்படி தெரியலனா நீங்கள் கமெண்டில் கேளுங்க, நான் அது தனியாக சொல்கிறேன் உங்களுக்கு. திருப்பி இன்னொரு தடவை நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டில் ஸ்டிச் பண்ணியாச்சு, 2nd பாயிண்ட்டு, அடுத்தது 3rd பாயிண்ட்டு. இந்த 3 பாயிண்ட்டையும் நூலை டைட்டாக இழுத்தோம்னா ஜாயிண்ட் ஆகும். ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சஸ் போடுறோம். ரெண்டாவது ஒரு ஸ்டிச்சஸ், 3rd நாட் போடுறோம். ஊசியை குத்தி மேலே 2 நூல் சுற்றணும்னா அது நாட்டு.
இழுத்தம்னா நாட் விழுந்துடும். என்னோட கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஏதாவது புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நான் சொல்கிறது உங்களுக்கு ஏதாவது புரியலைன்னா அதையும் சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். அடுத்தடுத்து வர வீடியோவில் நிறைய ஸ்டிச்சஸ் பார்க்கலாம். நான் போட்ட ஸ்டார்டிங் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், பார்த்துங்க. நம்ம வந்து இப்போ என்ன கலர் கிளாத் எடுக்கிறோமோ அதே கலரில் தான் நம்ம த்ரெட்டும் எடுக்கணும். ஏன் அது அதே கலரில் எடுக்கிறோன்னா, நம்ம வேறு கலர் போட்டோம்னா நம்ம தெரியாமல் ஒரு மிஸ்டேக்கே பண்ணால் கூட அது பார்க்க அசிங்கமாக தெரியும் வேறு கலருங்கிறதால. அதே கலர் த்ரெட்டு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம மிஸ்டேக்கே பண்ணால் கூட அதே கலருங்கிறதால துணி கலர்லேயே இருக்கிறதால தெரியாது அவர் தான் வெளியில். ஸோ அதனால் நம்ம வந்து அதே கலரில் த்ரெட் எடுத்து ஸ்டிச்சஸ் பண்ணுங்கள் எது போட்டாலுமே. நான் கொடுக்குற எல்லா ஸ்மோக்கிங்கையும் பேட்டர்னையும் பத்திரமாக வச்சுங்க, ஃபைல் பண்ணி வச்சுங்க. நான் உங்களுக்கு ஃபைல் பண்ணி வச்சுக்கிங்கன்னா அது ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். பார்க்கும்போது இது ஸ்டிச்சஸ் போடும்போது பார்த்து கவனமாக போடுங்க, கையில் நிறைய தடவை குத்திக்க வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால் பார்த்து கவனமாக போடுங்க. நம்ம ஸ்டிச்சஸ் போடும்போது இப்போ இந்த டைமண்ட் ஷேப் ஸ்டிச்சஸ் போடும்போதே நமக்கு வந்து அந்த ஷேப் வந்துட்டு அப்படிங்கிறது பார்க்கும்போதே ஓரளவு தெரிஞ்சிடும். பேக் சைடில் இந்த டைமண்ட் ஷேப் வரும், ஃப்ரண்டில் பார்க்கும்போது அது ஒரிஜினல் பேட்டர்ன் நமக்கு தெரியும். இப்போ இந்த லாஸ்ட் ஸ்டிச்சஸ் போடுற பாருங்க, நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இப்போ பேக் சைடு வந்து பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும், ஃப்ரண்ட்டில் தான் அதோட டைமண்ட் ஷேப் பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த டைமண்ட் ஷேப் நமக்கு வரும். இதை வந்து நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணோம். பில்லோவுக்கு குட்டி பில்லோவுக்குலாம் போட்டோம்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பார்க்க அழகாகவும் இருக்கு இல்லையா. இதுதான் டைமண்ட் ஸ்மோக்கிங் ஸ்டிச்.